கழகம் அப்புறம் தொழில் துறையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக கீழடியோட அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் மதுரைக்குன்னு ஒரு தனி கவனம் வந்துருக்கு. ஸோ அந்த கவனத்தையும் சேர்த்து ஒரு இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவில் போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஸ்டால்ஸும் வந்து வருஷம் வருஷம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் நிறையா படிப்பேன். இந்த வருஷம் வந்து எனக்கே வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான மொமெண்ட்டாக இருக்குது. நமக்கு படிக்காத இவ்வளோ புக்ஸ் இருக்குது, புதுசாக இவ்வளோ புக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. விலை அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நிறைய பேர் ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஒரு புத்தகத்தை வந்து இங்கே வந்து உணர்ந்து வாங்கிறது, நமக்கான புத்தகம் இது அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்குறதுலாம் இந்த மாதிரி இடங்களில் தான் நடக்கும். அதே மாதிரி புத்தகம் ஸ்டால்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் விளக்குறது, இது என்ன மாதிரி புத்தகம், ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன மாதிரி புத்தகம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே தான் வந்து நமக்கு ஒரு சஜஷன் மாதிரி. நிறையா இவ்வளோ கடல் மாதிரி இருக்கிற இடத்துல ஃபில்டர் பண்ணி நம்ம புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மனிதர்களோட புத்தகம் வந்து தேவைப்படுது நமக்கு. ஸோ அந்த வகையில் என்ன கேட்டால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்தினா கூட நல்லா தான் இருக்கும்.